ப்ரைஸ் லார்ட். வாலிப நாளில் இயேசுவை கண்டு நீங்கள் ப்ரோக்ராமில் அநேக பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்திட்டு இருக்கீங்க. அதற்காக இந்த வேளையில் இயேசு நாமத்தில் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வேளையிலும் இந்த வாலிப நாளில் இயேசுவை கண்டேன் இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய பேனலிஸ்ட் கேட்ட கேள்விகளுக்கு முதிர்ந்த போதகர்கள் நம்முடைய தேவ ஊழியர்கள் கொடுத்த பதில்களை நாங்கள் இப்போ தொகுத்து உங்களுக்கு வழங்க போகிறோம். மறப்பது மனிதனுடைய இயல்பு, அதை நினைப்பூட்டுவது எங்களுடைய கடமை. நாங்கள் தொகுத்து வழங்குகிற இந்த கேள்வி பதில் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நிகழ்ச்சிக்குள்ள போகலாமா? பிரைஸ் தி லார்ட். வாலிப நாளில் இயேசுவை கண்டேன் இந்த நிகழ்ச்சியில உங்களை மீண்டும் சந்திப்பதுல மிகுந்த மகிழ்ச்சி. நம்ம எல்லாருக்கும் பல கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளுக்கு அநேக நேரம் நம்ம பதில் தேடி இங்க அங்க நம்ம அலையிறது உண்டு. இந்த வாலிப நாள் இயேசுவை கண்டேன் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அநேக முதிர்ந்த ஊழியர்கள் இடம் நம்ம கேட்ட கேள்விகளுக்கு அவங்க அருமையான பதில் எல்லாம் கொடுத்துருக்காங்க. தம்பி விஜய் சொன்னது போல அதை மீண்டுமாக உங்களுக்கு தொகுத்து வழங்குவதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். நிறைய நேரத்துல தேவ சித்தத்தின் படி நடக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். ஆனா தேவ சித்தத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது, எப்படி தேவ சித்தத்தின் படி நம்ம நடக்கணும் அப்படின்ற கேள்வி உங்களுக்கு இருக்கும் இல்லையா? இந்த நேரத்திலையும் நமது சபையின் போதுக பாஸ்டர் ராபர்ட் சைமன் அவர்கள் தேவ சித்தத்தை நம்ம எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும், எப்படி தேவ சித்தத்தை நம்ம அர்ப்பணிக்க வேண்டும் என்ற கேள்விகளுக்கு பதில் சொல்றாங்க. கேள்வியும் பதிலையும் பார்ப்போமா? நிகழ்ச்சிக்குள்ள போலாம். என்னோட கேள்வி என்னன்னா, வாலிப பருவத்துல தேவனுடைய சித்தத்தை கேட்டு எப்படி நடக்கணும், அது தேவனுடைய சித்தம் தானா? இப்ப கூட நீங்க உங்க சாட்சியில சொன்னீங்க, நீங்க அந்த இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் அந்த பிலிம் இண்டஸ்ட்ரிக்கு அங்க நடிக்க வந்தீங்க, ஆனா அவருடைய வழி நடத்துல படி நீங்க வந்து மினிஸ்ட்ரிக்கு வந்துட்டீங்க ஆக்சுவலா. சோ ரசிக்கப்பட்ட பேரு. ஸோ அது உங்க அதே மாதிரி வாலிப பருவத்துல எப்படி தேவனுடைய சித்தம், இது தேவனுடைய சித்தம் தானா? இப்போ நம்ம ஒரு டிசிஷன் எடுத்துட்டு வந்துடுறோம், ஆனா இப்போ அது தேவனுடைய சித்தமா இருந்தாலும் பாடுகள் வரும், அது பாடல்கள் இருக்கும். அந்த டைம் வந்து தேவ சித்தத்தின் படி நம்ம எடுத்தோமா, இல்ல வந்து இது நம்மளா எடுத்தனால இந்த பாடல்கள் நம்மளுக்கு வந்ததா அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்கும் கண்டிப்பா. அது நல்லபடியா போச்சுன்னா ஓகே, இது தேவ சித்தமா தான் இருக்கும். ஆனா இது வந்து எப்படி வேணாலும் டைலமா மாறுது, அது அது தேவ சித்தம் தான் நம்ம கிட்ட பேசினது, நம்ம அது போற பாதை கரெக்ட் தானான்றது எப்படி தெரிஞ்சுக்கு? ஏன்னா நீங்க எப்பவுமே பேசும்போது வாலிபபரத்துல நீங்க தேவ சித்தத்தை எப்படி கேட்டுக்க நடங்க, அது எதுவா இருந்தாலும் தேவ சித்தத்தை படி நடங்கன்னு சொல்லுவீங்க. ரொம்ப ஒரு அருமையான க்வெஸ்டின் ஜேம்ஸ். ஆனா இதுக்கு வந்து எனக்கு ஒன்ன வரே பத்தாது. பிரீஃபா சொல்றேன்னா, ஒரு ஹோல் ஹார்ட்டட்ல முழு இருதயத்தோடு ஆண்டவரே என் வாழ்க்கையில உம்முடைய சித்தம் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்சல்யூட் சரண்டர், ஒரு ஆப்சல்யூட் சரண்டர் பண்ணிட்டோம்னு சொன்னா அவர் தன்னுடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். ஆண்டவரே எனக்கு இதை செய்யும் அப்படின்னு நம்ம கேட்கறத விட ஆண்டவரே உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறட்டும் அப்படின்னு ஒப்பு கொடுத்துட்டோம். ஏன்னா தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் பரமண்டல ஜபத்துல கூட நம்ம ஜபிக்கும்படியாக ஆண்டவர் சொன்ன அந்த பேட்டர்ன், பல்லோகத்துல நம்முடைய சித்தம் நிறைவேறுகிறது போல பூலோகத்துல நம்முடைய சித்தம் நிறைவேறட்டும், ஆண்டவரே என் வாழ்க்கையில நம்முடைய சித்தம் நிறைவேறட்டும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும், ஜெபிக்க ஒப்பு கொடுத்துடணும். ரெண்டாவது கொலோசியர்ல சொல்லப்பட்டிருக்குது, அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால நிரப்பப்படும். ஒரு சிச்சுவேஷன்ல போய் ஆண்டவரே உங்களுடைய சித்தம் என்ன அப்படின்னு கேட்கறத விட வேதத்தின் மூலமாக அவரை அறிகிற அறிவுனால இதான் ஆண்டவருக்கு சித்தம் அப்படிங்கிறது நம்முடைய மனதிலேயே தோன்றணும். அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவுனால நிரப்பப்படும். இன்னும் கூட இன்னொரு வசனம் இருக்குது, தேவ சித்தத்தை பற்றி பூரண நிச்சயம் உடலா இருக்கும். ஒரு பிராடர் வியூல இதுதான் தேவனுக்கு சித்தம். இது கண்டிப்பா பைபிள்ல எழுதி இருக்குது, தேவன் இதை சொல்லி இருக்கிறார், இது தேவ சித்தம் அப்படிங்கிறது நமக்கு ஜெனரலாக தெரியும். ரெண்டாவதாக செகண்ட் மெயின் டிவிஷன், தேவ சித்தத்தை அறியும் போது தேவ சித்தம் எப்போதுமே நமக்கு உலகத்துக்கு அது எதிராக இருக்கும். தேவசத்துக்கு விரோதமா மூன்று காரியங்கள் செயல்படும். ஒன்று உலகம், கண்டிப்பா இப்ப நான் ஊழியத்துக்கு வரமுள்ள நேரம் ஊழியத்துக்கு வேலையை ரிசைன் பண்றேன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் வேண்டாம் தான் சொன்னாங்க, எங்க பிரின்சிபல் வேண்டான்னு சொன்னாங்க, எங்க சில உறவுகள் வேண்டான்னு சொன்னாங்க. உலகம் எப்போதுமே அதுக்கு விரோதமாக இருக்கும். உலகம் ஒருபோதும் தேவ சித்தத்துக்கு இணையாக இருக்காது. அதே போல நம்முடைய மாமிசம், நல்ல வேலை பார்த்துட்டு ஊழியம் செய்யலாமே, நல்ல ஒரு வேலை இருக்குது, அந்த வேலையில அந்த நாட்கள்ல ஒரு பெரிய வளர்ச்சி என்பதை விட அடுத்த லெவலுக்கு நான் எஸ்கலேட் ஆகுறேன், அந்த நிலையில தான் நான் ரிசைன் பண்றேன். அப்ப என்னுடைய மாம்சம் நம்ம தான் இப்போ வேலை பார்த்துட்டே ஊழியம் செய்யறோமே, அதே மாதிரி செய்யலாமே, மாதம் நல்ல கை நிறைய சம்பளம் வாங்குறோம், அதை வச்சு ஊழியம் செய்யலாமே, ஊழியங்களை தாங்கலாமே, நம்ம ஏன் நோத்துட்டு போய் காணிக்க வாங்கணும் என்றெல்லாம் என்னுடைய மாம்சமும் போராடியது.
மூன்றாவதாக பிசாசு எப்படியாவது தடை செய்ய பார்ப்போம். அப்ப தேவசித்தம்னா எல்லாம் நல்லபடியா இருக்கும் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆனா நம்ம மனதுல தெரியும் ஆண்டவர் நடத்துறார், நம்முடைய ஆவியில தெரியும். நம்ம அவருக்காக ஒரு அப்சல்யூட் சரண்டர் பண்ணி இருக்கும் போது, ஒரே ஒரு வார்த்தை சொல்லி ஐ ஜஸ்ட் பாஸ் தான், ஆண்ட்ரு மாதிரி எழுதுவார் அப்சல்யூட் சரண்டர்ங்கிற புக்ல. ஒருவேளை உங்களால அப்சல்யூட் சரண்டர் முற்றுமாக அர்ப்பணிக்கிறேங்கிறது என்னன்னு தெரிந்து கொள்ள முடியட்டாலும், நீங்க உண்மையோடு அந்த வார்த்தையை சொல்லுங்க, அவருக்கு அது புரியும், அவர் அந்த சரண்டரை ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவரே லெட் தை வில் பீ டன், என்ன வந்தாலும் உங்களுடைய சுத்தம் என் வாழ்க்கையில நிறைவேறட்டும் அப்படின்னு ஒரு கமிட் பண்ணுங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார். அப்புறம் அந்த ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லும் போதோ, ஒரு பிரசங்கத்தை கேட்கும் போதோ, வேத வார்த்தையை வாசிக்கும் போதோ அது ஒருவேளை உறுதி செய்யப்படும். ஆனா அந்த எக்ஸ்டர்னல் சோர்சஸ் வச்சு மாத்திரம் தேவ சித்தத்தை டிசைட் பண்ண, அவங்க ஜெபம் பண்ணி சொன்னாங்க, நான் வாசிச்சுட்டு எனக்கு ஒரு வசனம் வந்தது என்று வைத்து மாத்திரம் தேவ சித்தத்தை நாம் எடுக்கக்கூடாது. முதல் ரெண்டும் ரொம்ப முக்கியம். தேவசத்தை நிறைவேறுவதற்காக ஒப்பு கொடுத்து தொடர்ந்து ஜெபிக்கணும். ரெண்டாவது, ஜெபித்து ஜெபித்து அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால நிரப்பின கொலோசியர் 1:10, we should be filled with the knowledge of the will of God. Knowledge is very very important. Christianity வந்து is not a blind faith, it's based on knowledge. So the knowledge is very very important. James, ஓரளவுக்கு இது ரீச் ஆயிருக்கும் நினைக்கிறேன். You got anything add to it? Thank you, James. God bless you. Thank you, Uncle. Thank you. So, தேவ சித்தத்தை அறிந்து கொள்வது எப்படி அப்படின்றது பார்த்தோம். ரெண்டாவது கேள்விக்குள்ள நம்ம கடந்து போக போறோம். சோதனைகள்ல அகப்பட்டுட்டா எப்படி அதுல இருந்து விடுதலை ஆக வேண்டும் அப்படின்னு தம்பி சாமுவேல் பாஸ்டர் இடத்துல ஒரு கேள்வி கேக்குறாங்க. என்ன கேள்வி, என்ன பதில்னு பாப்போமா? Praise Lord, Uncle. Praise Lord, sir. என்னோட கேள்வி பாத்தீங்கன்னா, இப்போ வந்து வாலிப நாட்கள்ல நம்ம வர சோதனைகளை எப்படி மேற்கொள்றது? இப்போ நீங்க வந்து நீங்க என்கிட்ட சொல்லியிருக்கீங்க, மெசேஜ்ல சொல்லியிருக்கீங்க, நான் வந்து இந்த வாலிப நாட்டை தான் வேலையை விட்டு நான் ஊழியத்துக்கு வந்தேன். இப்போ அந்த மாதிரி சமயத்துல நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம வந்து யோசிப்போம், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லும்போது, நீங்க அந்த நேரத்துல எப்படி டிபெண்ட் பண்ணீங்க, எப்படி டிஃபெண்ட் பண்ணீங்க, அண்ட் அந்த மாதிரி எந்த வசனங்கள் உங்களை தாங்குச்சு? அதுதான் என்னோட கேள்வி அங்கிள். Sam, it's a very interesting question. ஒருவேளை இந்த எல்லா கொஸ்டினுக்குமே நான் வந்து ஒருவேளை என் லைஃப் ரொம்ப சாஃப்ட் பெடலிங் லைஃப் இருந்தேன்னு தெரியல. எனக்கு மாத்திரம் ஏன் எவ்வளவு கஷ்டம், எனக்கு மாத்திரம் ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப வேதனைப்படல. அதுக்கு பதிலா யார் யாருக்கெல்லாம் இப்படி ஒரு வித்தியாசமா நடக்குதோ அவங்க எல்லாம் ரொம்ப பெருசா இருக்கிறாங்க அப்படிங்கறத நான் யோசித்தேன். என்ன மீன் பண்றேன்னா, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நார்மலா இல்ல, எல்லாரும் மாதிரில அவனுக்கு 40 வயசுல வரைக்கும் 10 குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா ஒருவேளை வரலாற்றுலயும் அவன் பதிவு செய்யப்படாம போயிருப்பான். அவன் வாழ்க்கை கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. யாக்கோபு அப்படின்னு சொல்லி பார்ப்போமானா, அவன் அண்ணன் ஏசா சாதாரண அந்த ஊர்ல ஒரு கல்யாணம் ஆச்சு, வீடை கட்டுனா அந்த மக்களோட சேர்ந்து இருந்துட்டான். அவனை பத்தி அதிகமான ஹிஸ்டரி நம்ம படிக்கல. ஆனா யாக்கோபு அவனா வீட்டை விட்டு ஓடி போக வேண்டியதா இருந்துச்சு, தனித்திருந்தா எங்கேயோ போய் செட்டில் ஆகுறான், வாழ்க்கை என்ன ஆகும் தெரியல, ஆண்டவர்கிட்ட சொல்றான்னு அவனை கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டு, அதனால ரொம்ப வித்தியாசமான சூழ்நிலை. அவன் கல்யாணத்துல அவன் சீட் பண்ணப்படுறான், இட் வாஸ் அ வெரி பிக் சீட். அவன் தொழில் செய்யும் போது சீட் பண்ணப்படுறான், அவன் சொந்தக்காரங்களே அவனை சீட் பண்றாங்க, எதிராக வர்றாங்க, ஏன் இப்படி அவனுக்கு மட்டும் நடந்தது? ஆனா அந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில தேவன் மகிமைப்பட்டான். யோசேப்புடைய பிரதர்ஸ்க்கெல்லாம் நார்மல் லைஃப் இருந்துச்சு, ஆனா யோசேப்புடைய வாழ்க்கை தனியா, அவன் ஏன் அப்படி ஜெயிலுக்கு போனான், அவன் ஏன் அப்படி பனிஷ் பண்ணாங்க, நிறைய அவனுடைய வாழ்க்கையில எதிர்மறையான சூழ்நிலைகள் வந்தது. ஆனா அவன்தான் திராட்சை கொடி, சகோதரில விசேஷித்தவன் அப்படின்லாம் பைபிள்ல இருக்கு. சொல்லிட்டே போலாம் தாவீது. யார் யாருடைய வாழ்க்கையில சில வேலைகள் ஏன் அப்படி நடக்கு என்ற கேள்வி வருகிறதோ, அவங்களுடைய வாழ்க்கை தேவனால வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னும் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் என்று சொன்னால், யாருக்கும் நடக்காத ஒன்று நமக்கு நடந்தது. எத்தனையோ பேருக்கு உலகத்துல எதிர்மாறான சூழ்நிலைகள் எத்தனையோ பேருக்கு நடக்கு. நமக்கு நடந்தது எவ்வளவோ நியூஸ் பேப்பர்ல வாசிக்கிறோம், டிவியில கேட்கிறோம், இந்த கொரோனால எத்தனையோ பயங்கரமான இழப்புகளை பற்றி கேட்கிறோம். இதெல்லாம் பார்க்கும்போது நமக்குன்னு அப்படி ரொம்ப வித்தியாசமா நடந்துடல.
நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கும் போது, இயேசுவை பற்றி கொண்டிருக்கும் போது, இயேசு நம்மை கைவிட மாட்டா, அவருடைய தீர்மானம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். பல சூழ்நிலைகள்ல ஏன் எனக்கு இப்படி நடக்கு என்ற ஒரு எண்ணம் வந்திருக்கு, ஆனா அதை நான் அமிழ்ந்து போக விட. ஒன்றே ஒன்றை நான் சுருக்கமா சொல்றேன். கல்லூரியில படிக்கும் போது இறையாருளால வகுப்புல என்னுடைய பாடத்துல பிஎட்ல முதல் மாணவனாக வர முடிந்தது. வகுப்புலையும் முதல் மாணவனாக இருந்தேன். பரீட்சைக்கு முன்பாகவே எனக்கு செயின்ட் ஜார்ஜ் ஸ்கூல் அண்ட் ஆர்ஃபனேஜ் அங்க வேலை கிடைத்தது. பரீட்சைக்கு முன்பாகவே எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்தது. அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ல அப்ளிகேஷன் அனுப்புன்னு போட்டிருந்தாங்க. ரொம்ப வேடிக்கையா இருந்தது. யூஆர் அப்பாயின்ட் அஸ் அன் அசிஸ்டன்ட் இன் அவர் இன்ஸ்டிடியூஷன், பிளீஸ் சென்ட் இன் யுவர் ஃபார்மல் அப்ளிகேஷன் அப்படின்னு அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ல போட்டிருந்தாங்க. அப்படி எனக்கு ஒரு வேலை கிடைத்தது. அந்த பள்ளிக்கூடத்துல அந்த தலைமை ஆசிரியர், நிர்வாகத்துல இருந்தவங்க, ஸ்டூடெண்ட்ஸ், அதுலதான் நம்ம சபையை சேர்ந்த ஜோ ஒரு என்னுடைய ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட், எல்லாருமே ரொம்ப அன்பா இருந்தாங்க. அப்போ 1.5 ஆண்டுகள் கழித்து ஒரு இன்ஸ்பெக்ஷன்ல ஓவர் ஸ்டாஃபா இருக்காங்க. ஒரு ஸ்டாஃபை ரிட்ரெஞ்ச் பண்ணணும், வேலை குறைப்பு செய்யணும்னு ஒரு டிஓட்டு இருந்து சிஓட்டு இருந்து ஒரு ஆர்டர் இருந்தது. அன்னைக்கு ஜூனியர் மோஸ்ட் நாங்க, அது ஒரே நாள்ல நாங்க ரெண்டு பேர் ஜாயின் பண்ணியிருந்தோம். நான் கணித ஆசிரியராக, இன்னொரு ஆங்கில ஆசிரியராக. ஒரு வேடிக்கையான உண்மை என்னவென்றால், எனக்கு ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பாக அவர் கையெழுத்து போட்டிருந்தார். ஒரு சில நிமிடங்கள் கழித்து நான் கையெழுத்து போட்டேன். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக நான் தான் லாஸ்ட் ஸ்டாஃப். அதனால என்னதான் ரிட்ரெஞ்ச் பண்ணணும், சில நிமிடங்கள் கழித்து கையெழுத்து போட்டேன். அப்ப நான் சபையில சாட்சி சொன்னேன், கழுகு தான் கட்டின கூட்டினை கலைத்தது போல எனக்கு திடீர்னு வேலை போயிடுச்சு. நான் காலேஜ் படிக்கும் போதே இந்த வேலை கிடைக்கும் போதே கெலட் ஹைஸ்கூல், ட்ரிபிள்கேல உள்ள கெலட் ஹைஸ்கூல்லையும் எனக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைத்திருந்தது. இது முதல்ல வந்தனால இங்க நான் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ 1.5 இயர்ஸ்ல திடீர்னு வேலை போயிடுச்சு. அப்போ இந்த சாட்சியை சொன்னேன், கழுகு தான் கட்டின கூட்டினை கலைப்பது போல ஆர்டர் வேலை எடுத்துட்டாரு. அந்த சாட்சி சொல்லும் போது என்ன 22 வயது இருக்கலாம், 22-23 வயது திருமணத்துக்கு முன்பாக. தன்னுடைய மரணம் மட்டுமாக என்னை சந்திக்கும் போதெல்லாம் பாஸ்டர் சாம்சனரே அந்த சாட்சியை நினைவுபடுத்தும். எல்லாரும் வேலை கிடைத்ததுக்கு சாட்சி சொல்லுவார்கள், நீங்க மாத்திரம்தான் வேலை போனதுக்கு சாட்சி சொன்னீர்கள் என்று சொல்லி அன்றைக்கு அதை ஈஸியா ஏற்றுக்கொண்டேன். அந்த நேரத்துலதான் எனக்காக எல்லாரும் வேலை தேடினாங்க. அந்த பள்ளிக்கூடத்துல தலைமை ஆசிரியர், உடன் ஆசிரியர்கள் எல்லாரும் வேலை தேடினாங்க. அப்பதான் எனக்கு சிஷ்யால ஒரு நாள் லாஸ் இல்லாம, இங்க என்னைக்கு ரீஓப்பனிங்கோ அதே டேட்ல சிஷியால எனக்கு வேலை கிடைத்தது. இங்க நான் அவளை திடீரென்று நிறுத்தினபடினால 2 மாசம் சம்பளம் அலவன்ஸோட எனக்கு கொடுத்தார்கள். அது ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்தது, ஒரு தேவையை சந்தித்தது. நான் சுருக்கமாக சொன்னால் ஏன் எனக்கு இப்படி என்ற கேள்வி வந்திருக்கும். ஆனால் அதனால நான் கலங்குவதற்கு முன்பாகவே ஆண்டவர் தன்னுடைய அன்பை எனக்கு வெளிப்படுத்தினார். அதே போல பல சூழ்நிலைகள்ல ஏன் இப்படி நடக்கு அப்படின்னு தெரியாது, ஆனா அதுல நான் அமிழ்ந்து போனதில்லை. கழுகு தான் கட்டின கூட்டினை கலைத்தாலும் கர்த்தர் கைவிட மாட்டார். அந்த கழுகு கைவிடாது, தாங்கினார், பறக்க வைத்தார். இன்றைக்கு அது வாழ்க்கையவே மாறிட்டு. ரொம்ப நான் ஸ்பெசிபிக்கா சொல்றேன்னா, ஏன் இப்படி நடக்கு, ஏன் எனக்கு மாத்திரம் அப்படி அப்படி பல முறை ஒருவேளை வந்திருக்கேன். ஒரு முறை நான் சத்தியம் சத்தியம் சத்தியத்துக்காக நிற்கும் போது ஒரு பெரிய ஊழியக்காரர் சொன்னேன், நீ இப்படி சத்தியம் சத்தியம் பேசினா அது நீ மைக்கு மட்டும்தான் தனியா இருக்கணும்னா. அன்னைக்கு நான் சிரிச்சுட்டே சொன்னேன், என்ன ஃபர்ஸ்ட் நான் இனிமே மைக் வச்சு என்ன பண்ண போறேன், நான் தனியா இருக்கிறதுக்கு மைக் எடுத்துட்டு போட்டு போறவங்க மைக் எடுத்துட்டு போட்டு ஃபர்ஸ்ட் சிரிச்சா தான் சேரும். சத்தியம் சத்தியம்னா நீ மைக்கு மட்டும் தான் இருக்கணும், எல்லாம் ஒன்று விட்டு போயிடுவாங்க, போறவங்க மைக் எடுத்துட்டு போட்டு ஃபர்ஸ்ட் நான் தனியா இருந்து மைக். அன்னைக்கும் அதை சிரிப்பாகத்தான் நான் எடுத்தேன். அதனால நெருக்கங்கள் பல வந்திருக்கு சார், ஆனா அது என்ன டச் பண்ண ஆண்டவர் விடல். நான் பெரிய விசுவாசின்னு சொல்ல மாட்டேன், அப்படி வசனங்களை கொடுத்து ஆண்டவர் தேற்றி பலப்படுத்தி. ஒரு பாட்டு பாடுவோம் இல்லையா, அலையிலிய பாடி பாடி அலைகளை தாண்டுவேன் அப்படின்ற மாதிரி ஜாலியாவே வந்துச்சு சார். ஒரு பெரிய ஸ்ட்ரெயினெல்லாம் நான் ஃபீல் பண்ணல. ஆண்டவர் இது வரைக்கும் என்னை கைவிடலை. திரும்பி பார்த்தால் பல நெருக்கங்கள் வந்திருக்கு. ஒன்னே ஒன்று சொல்றேன், 2 காரியம் சொல்றேன். உங்க வேதத்துல பலருக்கு இப்படிப்பட்ட நெருக்கங்கள், ஏன் இவங்க வாழ்க்கை மாத்திரம் வித்தியாசமா இருக்கு என்று பார்த்துருக்குறோம். அவங்க தான் பின்னால தேவனால உபயோகப்படுத்தப்பட்ட பெரிய மக்களாக மாறி இருக்கிறாங்க. 2வது, நமக்கு வருகிற உபத்திரவம்
கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தால் யாருக்குமே வராத உபத்திரவம் அல்ல. ஒன்று, நாம் தேவனை பற்றி கொண்டிருக்கிறோம். ஒரு சிலர் தேவனை பற்றி கொள்ளாமல் இருக்கிறாங்க. நம்ம கூட தேவன் இருந்தால் நம்ம கண்டிப்பா ஜெயமாக முடிப்பார், அதுல எனக்கு சந்தேகமே இல்லை. இதுவரைக்கும் அப்படி நடத்திட்டார். ஐ திங்க் இட் வில் ஹெல்ப் யூ சார். ஷூர் அங்கே, கண்டிப்பா. சோதனைகளை மேற்கொள்வது எப்படி அப்படின்றது நம்ம பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? மூணாவது குவெஸ்டியன்குள்ள நம்ம போக போறோம். நம்மளுடைய வாழ்க்கையில தேவ சித்தம் நடக்க கூடாத படிக்க, ஒரு ஜெய ஜீவன் நம்ம செய்யக்கூடாத படிக்க மூன்று காரியங்கள் தொடர்ந்து நம்மளோடு கூட போராடுறத நம்ம பாக்குறோம். உலகம், மாமிசம், பிசாசு, இந்த மூன்றையும் எப்படி நம்ம ஜெயம் கொள்வது அப்படின்னு சொல்லிட்டு தம்பி விஜயராஜ் நம்ம பாஸ்டர் அம்மா அவங்க கிட்ட கேட்ட கேள்விக்கு அவங்க என்ன பதில் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பாக்கலாமா? வாலிப நாட்கள்ல அம்மா ரட்சிக்கப்பட்டாங்க. ரட்சிக்கப்பட்டு அந்த வாலிப 21 வயசுல வந்து அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு டிசிஷன், பெரிய டிசிஷன் எடுத்தாங்க. அப்போ அவங்க சூழ்நிலை மாம்சத்துக்கான போராட்டமும் அவங்களுக்கு இருந்திருக்கும், உலகத்துக்கான உலகத்திலயும் போராட்டம் இருந்திருக்கும், பிசாசின் மூலமாகவும் போராட்டம் இருந்திருக்கும். அப்படிப்பட்ட போராட்டங்கள்ல எப்படி அவங்க மேற்கொண்டாங்க, கத்தர் அதுல எப்படி அவங்களுக்கு அந்த ஜெயத்தை கொடுத்தாரு, எப்படி நீங்கம்மா இந்த போராட்டத்திலிருந்து மேற்கொண்டு ஜெயத்தை எடுத்து இந்நாள் மட்டும் கத்திருக்கென்று நிற்கிறீங்க, இது வந்து எங்களுக்கு தெரியப்படுத்தீங்கன்னா நாங்களும் வந்து இதுல வாலிப பிள்ளைகளா இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும், எங்கள் வாழ்க்கையும் நாங்க இதுல ஒரு க்வெஸ்சன் தம்பி கேட்டாங்க. என்னுடைய வாழ்க்கையில நான் சொல்ல போனோமானா நான் ரட்சிக்கப்பட்டதுல இருந்தேன். அதுக்கு முன்பாகவும் கூட ஒரு சினிமா பார்த்தது என்றோ இல்லைன்னா ஒரு எந்த விதமான ஒரு ஸ்டோரி புக்கு அந்த மாதிரி அவசியம் இல்லாத பாடத்துக்கு அடுத்த விதமான தேவையில்லாத அந்த மாதிரி ஸ்டோரி புக்ஸ் படிச்சது என்றோ இல்லை எந்த விதமான என்ன சொல்றது கத்திரி அந்த எல்லா காரியத்திலையும் சில இதுலேருந்தே பாதுகாத்து கொண்டார். ஏன்னா நாங்கள் ஒரு சிஎஸ்சி பேக்ரவுண்ட் இருந்ததுனால அப்பா அம்மாவும் அப்படிப்பட்டதான ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையில இருந்ததுனால எந்த விதத்திலேயும் சொல்ல போனா பொதுவாக மாமிசம் நம்ம பலவீனப்படுத்துகிற காரியங்கள், இவன் நல்லா ட்ரெஸ் பண்ணணும், கொஞ்சம் அட்ராக்டிவா தெரியணும், அப்படிப்பட்டதான எண்ணங்கள் எனக்கு எப்போதுமே இருந்தது கிடையாது. எவ்வளவு மாடஸ்டா இருக்க விரும்புவேன், அது சின்ன வயசுல இருந்தே எனக்கு அந்த ஒரு ஒரு எண்ணம் தான். அதனால திருமணத்துக்கு அப்போ ஐ மீன் திருமணம் ஆகிற அந்த ஸ்டேஜ்லயும் கூட எனக்கு மனசுல தேவ சித்தம் நிறைவேறணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சைதான் இருந்துச்சு ஒழிய இப்படிப்பட்ட சோதனைகள் வருவதற்கு சான்ஸே கிடையாது. எந்த உண்மையாகவே நான் சொல்றேன், கத்தர் மாத்திரம் தான் எனக்கு முன்பாக, தேவ சித்தம் மாத்திரம் தான் எனக்கு முன்பாக, தேவ சித்தம் நிறைவேறணும் அவ்வளவுதான். மற்றபடி உலக பிரகாரமாக எந்த விதத்திலேயும் ஒரு என்னை கத்த விட்டு விளக்குகிற மாம்ச காரியங்களை எனக்கு கொண்டு சோதனையாக கொண்டு போடுகிற காரியங்கள் எதுவுமே எனக்கு குறுக்கிட்டது கிடையாது. கத்தரையை மாத்திரம் நாம பற்றி கொண்டு எப்பவும் நல்ல ஜப நேரம், நல்ல ஜப நேரம் உண்டு எனக்கு, நல்ல ஜபிப்பேன், வேதத்தை வாசிப்பேன், சபையில இருக்கிற ஆராதனைகளில நல்லா அட்டன் பண்ணுவேன். இப்படி எல்லாம் இருக்கவும் நேரமே கிடையாது எனக்கு, என்னை பத்தி நினைக்கிறதுக்கு எனக்கு நேரம் கிடையாது. ஆகினால இந்த காரியங்கள் என்னை உண்மையாகவே அந்த நாட்களில் எந்த போராட்டமும் இல்லாமல் காத்து கொண்டதுன்னு நான் சொல்ல வேண்டும். அது கத்தோடைய பெரிய கிருபை, கத்தோடைய பெரிய கிருபை. ஏன்னா நான் உலகத்தை அறிஞ்சுக்கணும்னு சொல்லி விரும்புறதே கிடையாது. நான் வேதத்துல இருக்கிற காரியங்களை, ஆவிக்கடுத்த காரியங்களை தான் அதிகமாக என்னோட ஆட்டத்தை செலுத்தினேன். உபவாச ஜபங்கள் இப்படிதான் நான் விரும்பினேன், என்னுடைய விருப்பமே அப்படி ஆயிடுச்சு. ஆகையினால அந்த வாலிப நாட்கள்ல அப்படிப்பட்டதான போராட்டங்கள் என்று கத்தர் உண்மையாகவே எனக்கு விலக்கி காத்து கொண்டார் என்றுதான் நான் சொல்ல வேண்டும். ஆகையினால எனக்கு தேவ சித்தம் நிறைவேற வேணும், அந்த எண்ணம் மாத்திரம்தான் என்ன காத்து வந்தது அந்த குறிப்பிட்ட நேரத்திலேயும். ஆனா எனக்கு தெரியும், நான் கத்தரை விட்டு விலக்கு வேணா, நான் கத்திர கைவிடுறேன்னா அவர் என்னை கைவிட்டுவார் எனக்கு தெரியும். ஆகினால நான் கத்திர விடவே இல்லை. நான் கத்திர பற்றி கொள்ள கத்திர எனக்கு கிருபை கொடுத்தார் சொன்னேன், என்னுடைய சாமர்த்தியத்தினால அல்ல, கத்திர கிருபை கொடுத்தாரு. ஆகினாலுடைய வாழ்க்கை எனக்கு கடினமாக தெரியவில்லை, வாழ்க்கை எனக்கு கடினமாக தெரியவில்லை. சில வேளையில என்னுடைய தகப்பன் தாய் இல்லையே என்று சில லேசா எனக்கு ஒரு எண்ணம் வரும்போது கூட கத்திர உடனேயே என்னை கொடுத்துவார், நான் உன்னோடு கூட இருக்கேன்.
நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி. ஆகினால அது உண்மையாலே நான் என் சிந்தையில சிந்திக்கிறதுக்கு முன்னால், என்னுடைய கண் கலங்கிறதுக்கு முன்னால கத்துடைய சத்தம் எனக்கு கேட்கும், கத்தனோட பேசுவார், நான் உனக்காக இருக்கிறேன். அப்படிப்பட்டுதான் கத்தரை நெருங்கி நான் பச்சு கொண்டபடினால என்னுடைய வாழ்க்கை நாட்கள் எனக்கு கடினமாக தெரியாது. நான் சொன்ன ஆன்சர் தம்பிக்கு ஓகேயா? உங்களுக்கு கேட்கணுமா? பேனல்ல இருக்கிறவங்க இதை இதை சம்பந்தப்பட்டது உங்களுக்கு எதுவும் துணை கேள்விகள் எதுவும் இருக்கா? நீங்க சொன்னது போல இப்போ ஜென்ரலாவே நம்ம சபையில நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க, தேவ சித்தம் நம்ம வாழ்க்கையில நிறைவேற கூடாதபடிக்கு உலகம் மாமிசம் பிசாசு நம்ம எதிர்த்து போராடிட்டே இருக்கும்னு சொல்லுவீங்க. அது அடிப்படையில தான் விஜயராஜ் கூட அந்த கேள்வி கேட்டிருப்பாங்க நினைக்கிறேன். அப்படி ஒரு வேளை ஒரு போராட்டத்துல இருக்கிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விருப்பப்படுவீங்க? ஒருவேளை உலகத்துல இருக்கிறவங்க ரிலேட்டிவ்ஸ் எதிர்க்கலாம், இல்லைன்னா அவங்களுடைய மாமிசம் கத்தோடைய சித்தத்தை செய்யக்கூடாத படிக்க அவங்கள தடுக்கலாம், அப்படி ஒரு சில வாலிப பிள்ளைகள் போராட்டத்துல இருப்பாங்கன்னா அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விருப்பப்படுவீங்க? இந்த அதாவது உலக மாமிசம் சொல்லும் போது நம்ம ரிலேட்டிவ்ஸ் நமக்கு விரோதமாக நம்ம விரோதம் சொல்லவில்லை, அவங்க நன்மையாய் அவங்க யோசிக்கிற காரியங்களே சொல்லுவாங்க. ஆனா அது நமக்கு போராட்டமாக வருகிற அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில அப்படி வரல, வாழ்க்கையில அப்படி வரல. இப்ப அப்படிப்பட்டுதான் போராட்டத்துல இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லுகிறேன், முழுவதுமா கத்திற்கு ஒப்பு கொடுத்துருவோம், சரண்டர் டு த வில் ஆஃப் காட். ரெண்டாவது பொல்லாப்பா தோட்டுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகிருக்கு, எதெல்லாம் உங்களை பாவத்துக்குள்ளாகவோ கத்தருடைய சித்தத்தை விட்டு விலகுறதுக்காக உங்களை நடத்தக்கூடியது என்று நீங்க நினைக்கிற எதுனாலும் சரி, கத்தருடைய கத்திற்கு பிரியமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தேகப்படுற காரியங்கள கூட பொதுவாக நான் அடிக்கடியாக சொல்லுவேன், எவ்வளவு உலகத்தை நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்ல, எவ்வளவு உலகத்தை விட்டு விட்டு கத்திரிக்கைன்னு நம்ம பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி. ஆகினால் அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்துல நம்ம இருப்போமானால் உலக சிநேகத்துக்கு முழுதுமாக நம்ம விட்டு கொடுக்காம கத்தருடைய பாதத்தை பற்றி கொள்வோமானா நிச்சயமாகவே இது சாத்தியமாகும். ஒன்றே ஒன்றே தேவ சித்தத்திற்கு அர்ப்பணிக்கணும், நம்முடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து வேற ஒன்று வேணா ஆண்டவர் எப்படி சுத்தமாத்திரம் அதுக்காக நம்ம நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆனா நிச்சயமா கத்திர அப்படியாக செய்வார், கத்திரே மற்ற காரியங்களை விலக்கி போடுவார் காரியத்துல, அப்படியாக யாருமே பிரச்சனை பண்ணாதபடிக்கு கத்த அருமையாக எல்லாவற்றையும் விலகி போட்டு ஏற்ற நேரத்துல கத்திர அருமையாக எனக்கு அந்த வெளிச்சத்தை கொடுத்து அதனால கத்தர் எல்லாருக்கும் அந்த கிருபையை தருவார். அவரை அண்டிக் கொள்கிற எல்லாருக்கும் நிச்சயமாகவே கத்தர் வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். சாத்தானோ விசாசம் அவர் மேற்கொள்ள முடியாது, கத்தர் அருமையாகவே நம்ம மாத்திரம் பற்றி கொள்வோமானால் சார்ந்து கொள்வோமானால். ஆமா, உலகம் மாமிசம் பிசாசு, நம்ம கூட அதை மேற்கொள்ளணும், ஜெயம் எடுக்கணும், ரொம்ப ஒரு உறுதியான ஒரு தீர்மானத்துக்குள்ள நம்ம கடந்து வர வேண்டியது அவசியமா இருக்கு. நான்காவது கேள்விக்குள்ள நம்ம கடந்து போக போறோம். இந்த நான்காவது கேள்வியும் சிஸ்டர் தவிதா அவங்க நம்ம பாஸ்டர்மாரத்துல கேட்ட ஒரு கேள்விதான். நம்ம அநேகருக்கு கூட அந்த கேள்வி இருக்கும், பாஸ்டர்மா எப்படி தன்னுடைய வாழ்க்கைய ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ரட்சிக்கப்பட்ட ஞான ஸ்நானம் எடுத்த பின்பு ஊழியத்துக்கு எப்படி தங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாங்க, நம்ம கூட கர்த்தருக்கு என்று ஊழியம் செய்ய நம்முடைய வாழ்க்கையை எப்படி அர்ப்பணிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு கேள்வி இருக்கா? பாஸ்டர்மா என்ன பதில் சொல்றாங்கன்னு பாப்போமா? நான் வந்து ரட்சிக்கப்பட்ட உடனே கர்த்தருக்கு ஊழியம் செய்யணுங்கிற வாஞ்ச வந்து அங்க சபையில இருந்த பிள்ளைங்க எனக்கு உண்மையா என்னை வந்து அதிகமாக நேசிச்சு என்னை வந்து அவங்க இந்த யூத் ப்ரேயருக்கு வந்து முதல்ல கூப்பிட்டு போனாங்க. எங்க அம்மா அம்மா விட்டு வேற எங்கேயுமே போக மாட்டேன், இன்னைக்கு எங்க போனாலும் அம்மாவோட தான் இருப்பேன். அப்ப அந்த பிள்ளைங்க வந்து என்ன சபையில இருந்த ஒரு ரெண்டு மூணு பிள்ளைங்க கொஞ்சம் முன்னால இருக்கிறவங்க நல்ல பிள்ளைங்க, அவங்க வந்து என்ன ஆவிக்குரிய காரியத்துல யூத் மீட்டிங் கூட்டு போகிறது அந்த மாதிரி என்ன கொஞ்சம் சபையில இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ அதற்கு பிறகால நான் வந்து அதனால செய்கிற ஊழியங்களை என்னால பார்க்க முடிஞ்சது. நான் ரட்சிக்கப்பட்ட உடனேயே அதாவது ஞானஸ்நானம் எடுத்த உடனேயே என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நான் சுவிசேஷம் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஆகினால் நான் என்ன பண்ணேன், என்னுடைய பர்த்டே ஒரு நாள் ஃபர்ஸ்ட் நான் ஞானஸ்நானம் எடுத்த அந்த இயர்ல என்னுடைய பர்த்டே அன்னைக்கு என்னுடைய கிளாஸ்மேட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு
யாரெல்லாம் வரக்கூடியவங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்தவங்களை எங்களுடைய பாஸ்டரையே நான் கூப்பிட்டு, ஏன்னா அவங்க ஹிந்து பேக்ரவுண்ட் வந்து ரசிக்கப்பட்டாங்க. அவங்க அவங்க ஒய்ஃப் ரெண்டு பேரையும், அந்த அக்கா வந்து சிலோன்னு சேர்ந்தவங்க, சாம் சுந்தரோட ஒய்ஃப், அவங்கள வந்து சாட்சி சொல்லி ஒரு மீட்டிங்கே அந்த இடத்துல எங்க வீட்டுல வச்சு நாங்க நடத்தினோம். அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த ட்ரீட் கொடுத்து அப்படியாக எப்படியாக நாங்கள் ரசிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு காரியத்தை நான் செய்தேன். அதற்கு பிறகு நான் சின்ன பிள்ளைகள்லாம் கூட்டு வச்சு வீட்லேயே அவங்களுக்கு குட் நியூஸ் மொமெண்ட் எடுப்பேன். அந்த அப்போ அநேக பிள்ளைகள் வருவாங்க, அதுல எனக்கு ரொம்ப கொஞ்சம் நல்ல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. என்னுடைய அம்மாவும் அதற்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. பிறகு நான் குட் நியூஸ் எடுக்கிறேங்கிறத கேள்விப்பட்டு சபையில வந்து சண்டே கிளாஸ் எடுக்கிறதுக்காக எனக்கு கூப்பிட்டாங்க. சண்டே கிளாஸ் எடுக்க கூப்பிட்டாங்க. அப்போ நான் சண்டே கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தேன். 18 இயர்ஸ் இருக்கும்போது நான் சண்டே கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அப்படியே விபிஎஸ் சண்டே கிளாஸ், அப்புறம் சர்ச்சோடைய ஆக்டிவிட்டிஸ், எப்போதுமே சர்ச்சுடைய ஆக்டிவிட்டிஸில் வந்து நான் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். அதனால ஃபாஸ்டிங் ப்ரேயர்லாம் பொதுவாக நிறைய பேர் யங் பீப்புள் வரமாட்டாங்க, ஆனாலும் ஓரளவுக்கு வருவாங்க. ஆனாலும் எல்லாரும் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. பட் அதெல்லாம் நான் வைக்கப்படாமல் நான் போய் பாஸ்டிங் ப்ரையர்ஸ் எல்லாத்தையும் நான் கலந்து கொள்வேன். பிறகு என்னோட சான்ஸ் கிடைக்கும் போது கத்தனுக்கு வழி திறந்தாலன்னா எப்போதுமே நான் அந்த விட்டு கொடுக்கறது இல்லை. உதாரணமா சபையிலேயே அந்த நாட்களில் நமக்கு ரெக்கார்டிங் தான், இந்த டீப் ரெக்கார்டர்லாம் அப்படிலாம் கிடையாது. நம்ம சர்ச்சில் ஏசியில் இருந்துட்டு ஃபாரினுக்கு போனவங்க அவங்களுக்கு கத்தோடைய தூதுவெல்லாம் மெசேஜஸ் அவங்களுக்கெல்லாம் போகணும்னு சொல்லிட்டு சர்ச்ல இருந்து ஒரு 5 பேர் 6 பேரை நம்ம செலக்ட் பண்ணி அவங்க வந்து என்ன செய்யணும்னா அவங்களுக்கு ஊழியம் முடிச்சோன்னா வீட்டில் போய் அந்த மெசேஜ் அப்படியே எழுதணும். அது நல்லா ஒரு 2-3 பக்கத்துக்கு வரும். அதை எழுதி சாயந்தரம் வரும்போது, ஈவினிங் சர்வீஸ்க்கு வரும்போது அதை சர்ச்ல கொடுக்கணும். இப்படி ஒரு ஊழியம் வந்துச்சு எனக்கு. ஆனா உண்மையாவே ரொம்ப கடினமான ஊழியம் தான். ஆனால் காலைல சர்ச் போயிட்டு வந்து சாப்பிட கூட நேரம், அதை எழுதணும், எழுதி முடிச்சு ஃபேர் பண்ணணும். ஏன்னா அதை அப்படியே அனுப்புவாங்க பாருங்க. அதனால பண்ணணும், பண்ணி உடனே என்ன செய்யணும், ஈவினிங் சர்வீஸ்க்கு போகணும். சில வேலை காஃபி குடி கூட நேரம் இருக்காது. ஆனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா செஞ்சேன். ஒரு ஊழியம் சொன்னோம்னா அது ரொம்ப சந்தோஷமா செஞ்சேன். இப்படி நான் செய்யும் போது உண்மையாக அதுல இருந்த ஒரு உயர்வு என்ன இருந்துச்சுன்னா மேக்சின் கெடுத்து சொன்னாங்க. ஹெரால்ட் ஆஃப் டெலிவரன்ஸ் மேக்சின் இருக்கு, அதுல பாஸ்டர் ஐயா கூப்பிட்டு அந்த காரியங்கள் எப்படி எழுதணும்னு சொல்லி சொல்லி கொடுப்பாங்க. சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் அந்த மேக்சினுக்கே எழுத வைப்பாங்க. அந்த மாதிரியாக கத்தர் கொஞ்சம் கொஞ்சமா அதை ஓப்பனிங் கொடுத்தார். அந்த விஷயத்துல ஒரு 6 பேர் வெளிநாட்டுக்கு இருக்கிறவங்களுக்கு நான் உதவி செய்ய அதுக்கு நாங்க செலக்ட் பண்ண போய் மேக்சினுக்கு எழுதுற அளவுக்கு கத்தர் வந்து என்ன உயர்த்தான். அதுக்கப்புறம் திருமணத்துக்கு அப்புறம் எனக்கு அதிகமா நேரத்தை அதில் செலவு பண்ண முடியல. அதனால கத்தர் வந்து முடியல, அதனால அதை கண்டினியூ பண்ண முடியல. ஆனாலும் வேற ஊழியங்கள்ல கத்தரனை உபயோகப்படுத்த ஆரம்பிச்சாரு. இப்படிதான் என்னுடைய பாதிப்பு நாட்கள் நான் கத்தருக்கு உதவி செஞ்சேன். அதே மாதிரி அவங்களால ஒரு சிலர் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கிறாங்க, அவங்களா எப்படி ஆன்டி மினிஸ்ட்ரிக்குள்ள வரலான்னு ஏதாச்சும் கத்திற்கு எப்படியாகிலும் ஊழிய செய்யணுமா. ஏன்னா அந்த நாட்கள்ல எனக்கு வந்து Only one life it will soon be passed. What you have done for Christ will last. அது என்னுடைய வாழ்வு வயதுல எனக்கு ரொம்ப ஆழமா புரிஞ்சுது. நம்ம கத்திருக்க செய்கிற காரியங்கள் தான் என்ன சில நிலைத்திருக்கும். அதனால எப்படியாவது நேரத்தை கண்டுபிடிக்கணும். நமக்கு வந்து எப்படியா முடியவே முடியாதுன்ற சூழ்நிலை அவளுக்காக ஜெபிக்கணும். ஊழியம் செய்யறதுன்ற சொல்லி நம்ம வந்து சண்டே கிளாஸ் நடத்துறது, ஒரு யூத் பிரேயர் நடத்துறது மாத்திரம் அல்ல. நானே திருமணத்துக்கு முன்னாலெல்லாம் நைட்ல 10-11 ஒவ்வொரு நாளும் நான் வந்து ஜெபிப்பேன். அழிந்த ஒரு ஆத்மாக்களுக்காக ஜெபம் பண்ணேன். அப்படி நமக்கு நிறைய ஊழியங்கள் உண்டு. நம்ம கேட்டோம்னா கத்து நிச்சயமாகவே வழியை திறந்து கொடுப்பார், நமக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுப்பார். அதனால ஏதாவது ஒரு ஊழியத்தை நம்ம கத்திருக்க செய்யணும். நம்ம சபையில நமக்கு வர ஓப்பனிங்ஸ் ஒரு நாளும் விடக்கூடாது. எவ்வளவு கஷ்டம்தான் வரும், இவ்வளவுதான் நம்முடைய சரீரத்துல ஒரு என்ன பாதிப்பு உண்டாகனா கூட, அப்படி இருந்தாலும் கூட நம்முடைய என்ன சொல்ல நம்முடைய வசதிகள் குறை இருந்தாலும் கூட கத்திற்காக ஊழியம் செய்யும் போது நம்ம கத்திற்கு எஞ்சு அதை சகிச்சு நம்ம வரும்போது கத்தர் நம்மை உயர்ந்த ஸ்தானங்களை நம்மை நிறுத்துகிறது. இவன் நம்முடைய ஊழியத்தில் அப்படியே வளர்ந்து கொண்டே போக செய்வார், கத்திற்கு பிரயோஜனமாக மாற்றுவார். ஆகையினால அப்படிப்பட்டவங்களுக்கு நான் சொல்றது, உங்களுக்கு கிடைக்கிற சான்சஸை தழுவவே விடாதீங்க. எப்படி செய்யாம இருக்கலாம் என்றால எப்படி செய்யலாம் என்று சொல்லி பாருங்க. பாசிட்டிவா நினைங்க, எப்படி நான் செய்யலாம்,
அதனால இதை மாத்திரம் என்னையும் வச்சுக்கோங்க, நமக்கு இருக்கிற ஒரே ஒரு வாழ்க்கை. அது சீக்கிரமா எத்தனை 60 வயசு 70 வயசு ஆனாலும் சீக்கிரத்துல பாஸ் ஆயிடும், அதுக்கு போயிடும், ஓடிடும் அப்படியே. ஆகினால அதுக்குள்ள கத்தருக்கு நம்ம எவ்வளவு செய்யணுமோ நம்ம செய்ய நம்ம ட்ரை பண்ணணும். உலக காரியங்கள் ரெண்டாவது, கத்தருடைய காரியங்கள் முதலாவதாக நம்ம இருக்கோம்னா ஆண்டவரே அதற்கேற்ற வழியை திறந்து கொடுப்பார். ஈசப்பாவை நம்ம சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டோடனே நம்ம பாவத்தை எல்லாம் ஆண்டவர் மன்னிச்சுட்டாரு, நம்ம ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் பற்பல மாற்றங்கள் வழியா நம்ம கடந்து போகிறோம். பிளெஸட் பெனியல் சர்ச்சின் மூத்த போதகர் பாஸ்டர் பெஞ்சமின் அவங்க அவங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு அவங்க வாழ்க்கையில ஏற்பட்ட மாற்றங்களை குறித்து நம்மளோடு கூட பகிர்ந்து கொள்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு கேட்போமா? பாஸ்டர், நீங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு உங்களுக்குள்ள ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன பாஸ்டர்? ரட்சிக்கப்பட்ட பிறகு கர்த்தருக்காக வைராக்கியமா வாழணும், கர்த்தருடைய பரிசுத்த வாழ்க்கை வாழணும், கர்த்தருக்காக எதையாயிலும் செய்யணும். என்னுடைய வாழ்க்கையை முழுதுமாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து தான் வாழணும். இந்த உலக வாழ்க்கைக்கு விட கர்த்தருக்காக வாழ்றதுதான் முக்கியமான வாழ்க்கை என்கிற அந்த ஒரு உணர்வு எனக்குள்ள வந்தது. ஆகவே என்னுடைய ரட்சிப்புக்கு பின்பு என்னால் எந்த அளவிற்கு ஆண்டவருக்காக வாழ முடியுமோ அந்த அளவிற்கு ஆண்டவருக்காக வாழ என்னை ஏற்படுத்தேன். ரட்சிக்கப்பட்ட பிறகு பாஸ்டர் என்னுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் நடந்ததுன்றத பாஸ்டர் அருமையா நமக்கு சொன்னாங்க. இப்ப நமக்கு ஒரு கேள்வி வருது. ஆண்டவர் அறிந்து ஒரு குடும்பத்துல நம்ம பிறக்கிறோம், நல்ல ஒரு கிறிஸ்தவ பேர் இருக்கு, கிறிஸ்தவ பெற்றோர் இருக்கிறாங்க, ஆவிக்குரிய சபைக்கெல்லாம் நம்ம போறோம். ஆனா தனிப்பட்ட விதத்துல ரட்சிப்புன்ற ஒரு அனுபவம் எல்லாருக்கும் கண்டிப்பா அவசியமா? உங்களுக்கு கூட அந்த கேள்வி வந்திருக்கும் இல்லையா? சிஸ்டர் ரூபி கூட அந்த கேள்வி வந்தது. பாஸ்டர் பெஞ்சமின் அதுக்கு என்ன பதில் சொல்றாங்கன்னு நம்ம பாப்போமா? எல்லாருக்கும் ரட்சிப்பின் அனுபவம் கண்டிப்பா தேவையா? பாஸ்டர், இப்போ மற்ற பின்னணியில இருந்து வர மற்ற பாரம்பரிய பின்னணியில இருந்து வர்றவங்களுக்கு ரட்சிப்பின் அனுபவம் தேவைன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி இப்ப ஆவிக்குரிய பெற்றோர்களுக்கு பிறந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ற வளர்றவங்களுக்கும் ரட்சிப்பின் அனுபவம் தேவையா? கண்டிப்பா தேவை. பெற்று ஆவிக்குரிய பெற்றோருக்கு பிறந்தவங்க எல்லாருமே ரட்சிக்கப்பட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு டாக்டருக்கு பிறந்தவங்க டாக்டர் ஆகிட முடியாது, இன்ஜினியருக்கு பிறந்தவங்க இன்ஜினியர் ஆகிட முடியாது. ஏன்னா அதுக்குரிய பாதையில அவங்க போய் அதுக்குன்னு படிச்சாதான் டாக்டர் ஆக முடியும், இன்ஜினியர் ஆக முடியும். அதுக்காக ரட்சிக்கப்பட்ட பெற்றோர்களுக்கு பிறந்த குழந்தைங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க, ஆவிக்குரிய வழியில வளர்றாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா. அவங்களும் அந்த அனுபவத்துக்கு வந்தாதான் அவங்க ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்க முடியும். ஆவிக்குரிய பெற்றோருக்கு பிறந்ததுனால அவங்க ரட்சிக்கப்பட்டாங்கன்றோ ஆவிக்கிற ஜீவித்துல வளர்றாருன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் உலகத்துல நிறைய நடக்கு. ஊழியக்காரருடைய பிள்ளைகள் கூட தவறுதலா போய் ஆவ வாழ்க்கையில வாழக்கூடிய சூழ்நிலை எல்லாம் கூட இருக்கு. சோ அங்கிள், இப்ப நீங்க சொல்றது போல இந்த ரட்சிப்பின் அனுபவம் வேணும் அப்படின்னு யோசிக்காதவங்க ஒருவேளை இது ஒரு ஐஓப்பனரா இருக்கும். இப்ப ரட்சிப்பின் அனுபவம் வேணும் அப்படின்னு வாஞ்சிக்கிறவங்க அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஏன் ரட்சிப்பின் அனுபவம் தேவை? ஜோம் பண்றாங்க, பைபிள் வாசிக்கிறாங்க, வாரந்தோறும் கோயிலுக்கு வராங்க, காணிக்க கொடுக்குறாங்க, எல்லா ஆராதனையில் நீங்க சொன்னது போல பெருக்குறாங்க, பயப்படுறாங்க, எல்லாமே பண்றாங்க. பட் எங் அது ஒரு நேரோ டிஃபரன்ஸ் ஒண்ணு இருக்குல்ல, உண்மையில கத்தரோட ஒரு ஒரு ஐக்கியம் அப்படின்றதுல வளர்ற கூடிய ஒரு நிலைக்கு வரமாட்டேன்றாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுங்க? அதாவது கத்தரும் வேணும், சபையும் வேணும், உலகமும் வேணும் அப்படின்னு சொல்றவங்கதான் அந்த மாதிரி நிலைமைக்கு வரமாட்டாங்க. உலகத்தை பாட்டிகளும் கத்தரை அதிகமா நேசிக்கும் வசனம் சொல்லுகிறது இல்லை. தேவனுடைய அன்பு, கர்த்தருடைய அன்பு நமக்கு உலகமும் அதனுடைய மாம்ச இச்சைகளும் நம்முடைய வாழ்க்கையில ஒருபோதும் ஆண்டவரை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர முடியாது. ஆகவே அவன் எல்லா காரியத்தையும் செய்தாலும் அந்த ரட்சிப்பின் அனுபவம் என்பதை கண்டிப்பா தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டுதான் ஆகணும். ஒருவேளை நாம் ஆவிக்கு வேதத்துக்கு அடுத்த காரியத்தையோ இல்ல இந்த சபைக்கு அடுத்த காரியத்தை செய்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில சரி என்று சொல்ல முடியும். அதற்கு அர்ப்பணிக்கணும். அதாவது அர்ப்பணிக்கணும்னு சொன்னா என்ன, உலகத்தை விட ஆண்டவர் தான், உலகம் என்னை சரியான பாதையில கொண்டு செல்லாது, ஆண்டவர் தான் என்னை சரியா நடத்துவார், அவரது தான் பரிசுத்தம் இருக்கிறது, அவர் தான் என்னை ராஜ் தேவர் ராஜ்யத்துக்கு கொண்டு போக முடியும், அவர் அன்றி வேறு எதுவுமே எனக்கு வாழ்க்கையில் இல்லை என்கிற அந்த தீர்மானத்துக்கு வந்தால்தான் அந்த மாதிரி காரியத்தை செய்ய முடியும், அப்படிப்பட்ட ஜீவியத்துக்குள்ள வர முடியும். சோ நம்ம என்ன கர்த்தருக்கு செய்தாலும் நம்ம செய்யறது மாத்திரம் அல்ல, நம்ம கர்த்தருக்கு நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பொழுதுதான் இந்த உன்னதமான ஒரு ரட்சிப்பின் அனுபவத்துல நம்ம கடந்து வர முடியும். சோ அங்கிள், அவங்களுடைய 20வது வயதுல ரட்சிக்கப்பட்ட நாட்களிலிருந்தே ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும், கர்த்தருக்காக வாழணும்னு வைராக்கியமா அவங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சதை நம்ம இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருந்தோம். நம்ம ஒவ்வொருவருக்கும்
தனித்தனியே எந்த குடும்ப பின்னணியில பிறந்திருந்தாலும் ஒரு ரட்சிப்புன்ற ஒரு அனுபவம் அவசியமா தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஆணித்தரமா பாஸ்டர் பெஞ்சமின் சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பா உங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய நேரத்துல ஏசப்பா என்கிட்ட பேசினாங்க, ஏசப்பா கிட்ட பேசுறாங்க, நிறைய பேர் சொல்றத நம்ம கேட்கிறோம். சிஸ்டர் தபிதாக்கு ஒரு கேள்வி, ஏசப்பா தான் என்கிட்ட பேசுறாரா, எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது. அதுக்கு பாஸ்டர் சைமன் சேகர் என்ன பதில் சொல்றாங்கன்னு பாப்போமா. என்னுடைய கொஸ்டின் வந்து, நீங்க வந்து உங்களோட சின்ன வயசுல நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லுங்க, அப்ப நீங்க பின்னாட்டத்துக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு நாள் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் விஸ்வம் மூலமா பதில் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அது வந்து ஏசப்பா வந்து அவங்க வந்து பேசினாங்கன்னு சொன்னீங்க. இப்ப இருக்க வாலிப பிள்ளைகள் வந்து இப்போ ஏசப்பா உங்க கிட்ட பேசுறாங்க அப்படின்னா அதை வந்து நாங்க எப்படி புரிஞ்சுக்கலாம், ஏசப்பா தான் உங்க கிட்ட பேசுறாங்க அப்படின்றத வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம், ஏசப்பா டைரக்டா தான் பேசுவாங்களா இல்லைன்னா நம்ம கிட்ட மற்ற வழியிலேயே பேசுவாங்களா அப்படின்றதுதான் என்னுடைய கொஸ்டின். அதாவது நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் உண்டு, கர்த்தர் என்னோடு பேசுகிறாரா இல்லையா. ஒன்றை மட்டும் நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும், சில வேளைகளிலே கர்த்தர் நேராக நம்மோடு ஆடியபிளாக பேசுவார். நிச்சயமாக இந்த சாட்சியை நிறைய பேர் பெற்றிருக்கிறார்கள், நானும் அடிக்கடி பெற்றிருக்கிறேன். அல்லது சில வேளைகளிலே நமது சபையிலே நமது போதகர் செய்தி கொடுக்கும் பொழுது போதகர் மூலமாக பேசுவார். நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது வார்த்தைகளின் மூலம் பேசுவார். வேதம் என்பதே அவர் பேசுவதுதான், வேதம் என்றால் அறிவு. ஆகவே இதை நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே கடவுள் என்னோடு பேசவில்லை என்று ஒரு நாளும் சொல்ல முடியாது. எப்பொழுதெல்லாம் வேதத்தை நாம் வாசிக்கிறோமோ கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். அந்த உணர்வை நமக்கு கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் என்றால் அந்த வேத வசனத்தையே கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் தான். இந்த வகையாக கர்த்தர் பேசுவார், இதைத்தான் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் முதிர்ந்த ஊழியர்களை கேட்டாலும் இதைத்தான் அவர்கள் சொல்வார்கள். நான் சொன்னது போல சில வேளைகளிலே ஆடியபிளாக கர்த்தர் பேசுவார், கனவிலே கர்த்தர் பேசுவார். சாலமோனோடு கர்த்தர் கனவிலே பேசினார், தானியலோடு கர்த்தர் கனவிலே பேசினார், அனைவருக்கு என்னோடும் கர்த்தர் சில வேளைகளிலே பேசுவதை நான் பார்த்திருக்கிறேன். உங்கள் போதகரை நீங்கள் கேட்டாலும் அவர்களும் அதை சொல்வார்கள். அதே போல் சில வேளைகளிலே ஆடியபிளாக யார் பேசுகிறார் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும், அது கர்த்தராக இருக்கும். சில வேளைகளிலே தேவ தூதர்கள் மூலமாக கர்த்தர் பேசுவார். இதுவும் நடைபெறுகிற காரியம், இன்றைக்கும் அது நடைபெற்று கொண்டிருக்கிறது. வேத வார்த்தைகள் சில வேளையில வசனத்தை வாசிக்கும் போது குறிப்பிட்ட வசனம் நம்ம இருதயத்துக்குள்ளே வருகிறதை நாம் பார்க்கலாம். சோ இதெல்லாம் கர்த்தர் நம்மோடு பேசுவது. ஏதாவது சந்தேகம் இருக்கிறதா? நம்ம எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும், ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அவசியமா நமக்கு தேவை. அதையும் ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தேவைதானா, ஆவிக்குரிய நண்பர்கள் நமக்கு தேவையா? எப்படி இந்த நண்பர்கள், ஆவிக்குரிய நண்பர்கள் நம்ம கண்டறிகிறது, எப்படி ஆவிக்குரிய நண்பர்களோட நம்ம பழகிறது, இப்படிப்பட்ட கேள்விகள் உங்களுக்கு இருக்குதா? முதிர்ந்த தேவ ஊழியர் மிஷினரி நம்முடைய சபையை சேர்ந்த பிரதர் ஐசக் பொன்ராஜ் அவங்க இப்படி ஆவிக்குரிய நண்பர்களை அவங்க தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு அவங்க அனுபவத்தை நம்மளோட கூட ஷேர் பண்ண போறாங்க. கேட்போமா? அங்கிள் என்னோட க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, இப்போ நீங்க வந்து உங்க வாலிப வயசுல நிறைய நண்பர்களை நீங்க தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க சாட்சியில பார்த்தோம் அங்கிள். சோ அந்த நண்பர்களை ஆவிக்குரிய பிரகாரமா நம்ம தேர்ந்தெடுக்கும் போது எப்படி நம்ம தேர்ந்தெடுப்போம், ஆவிக்குரிய நண்பர்கள்ன்றது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது, இந்த காலத்து வாலிப பிள்ளைகள் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ சூஸ் பண்ணும் போது எப்படி அவங்க சூஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி கொஞ்சம் எங்களுக்கு ஒரு அட்வைஸா சஜஷனா சொல்லுங்க அங்கிள். இந்த ஜபத்திலே ஒருவருக்கு நம்பிக்கை இருக்கிறதா, அதுல அவருக்கு ஆர்வம் இருக்கிறதா என்பதை நான் ரொம்ப சுலபமாக கண்டுபிடித்து விடலாம். ஏனென்றால் நான் செக்ரட்டரியட்ல வேலை செய்யும் போதே நான் என்னுடைய நண்பர்களை தேர்ந்தெடுத்தது அவர்கள் ஜபத்திலே காட்டிய அந்த ஆர்வம், அதை வைத்துத்தான் நான் அவர்களோடு கூட நெருங்கி பழக ஆரம்பித்தேன். அது போல இன்றைக்கும் ஊழியத்தில் இருக்கிற ஊழியர்களையும் நான் எப்படி தேர்ந்தெடுக்கிறேன் என்றால், அவர்கள் ஜபத்திலே எவ்வளவு ஆர்வம் காட்டுகிறார்கள், எவ்வளவு அவர்கள் தீவிரமாக இருக்கிறார்கள் ஜபத்திலே என்பதை நான் கண்டுபிடித்து அவர்களோடு நெருங்கி பழகுகிறேன். அவர்களுக்கு உண்மையாகவே ஜபத்திலே ஒரு ஆர்வம் இருக்கிறது, ஒரு தாகம் இருக்கிறது என்பதை நான் கண்ட பின்பு நான் மனம் திறந்து அவர்களோடு பேசி பழகி அவருடைய ஊழியத்திலே அவர்களோடு இணைந்து சென்று அதன் மூலமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறதே இதுவரையிலும் நான் தொடர்ந்து கண்டு வருகிறேன். அதுதான் காரணம். ஐயா கொடுத்த பதில் உங்களுக்கு கண்டிப்பா ஆசீர்வாதமா இருந்திருக்கும் விசுவாசிக்கிறோம். இந்த வேளையிலும் இதை பொறுமையாக கேட்டு பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு எல்லாருக்கும் இயேசு நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
இதோடு இது மாத்திரமல்ல, இன்னொரு எபிசோட்ல நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிலிருந்து நாங்கள் விடைபெறுகிறோம். நன்றி.